சீமானன்னு வந்தா என்ன சாதி, என்ன சாதியா இருப்பாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது. எங்க ஊர்ல திருநெல்வேலாம் போனா கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாம்னா, தமிழ்நாட்டில் எவனாவது சினிமாக்கு நடிக்க வந்தாம்னா, எந்த அவன் என்ன சாதி நீங்க கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, நீங்க திருநெல்வேலிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, ஜெயம் ரவி நாள்க, விஜய் சேதுபதி இன்னாள்க, விஜய் இன்னாள்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் ஊட்டிலும் கல்யாண போஸ்டர்ல ஒரு அருவாளோட போட்டிருப்பான். கல்யாண வீட்டுக்கு போறதா அப்படி திரும்பி போறதா தெரியாது, ஒரு அருவாளோட இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர் போட்டு, முத்துராமலிங்க தேவர் பார்த்து சிங்கம், முத்துராமலிங்க தேவருக்கும் சிங்கத்துக்கு என்னடா சம்பந்தம். அன்பே ஒரு மொழியாக பேசிய ஒரு மாமேதை முத்துராமலிங்க தேவர் பார்த்து சிங்கத்தை போட்டு அவருக்கு அருவாளை போட்டு மீசியை முறுக்கி விட்டு, ஆண்ட பரம்பரை நீ ஆண்ட பரம்பரை ஆள்றியா, அதான் கேள்வி. நீ ஆண்ட பரம்பரை ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் லாங் எகோ, இப்ப இப்ப நோ கிடையாது. அதுக்குத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. எதுக்கு? உன்னை ஆள வைப்பதற்காகத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் சொல்லலாம், குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கு பிறகு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதற்காகத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. ஏன் அச்சப்படுறான், ஏன் பயப்படுறான்? தமிழ்நாட்டில் மிக மிக சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு 6 அமைச்சர் பிளஸ் 2, 7 அமைச்சர் பிளஸ் 2, பிளஸ் 2 யாரு? கோபாலபுரம் ஒன் ஃபேமிலி பிளஸ் 2. அவன் பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதனால பிளஸ் 2. எப்படி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு 9 அமைச்சரவை, ஆனால் தேவருக்கு எத்தனை அமைச்சரவை, தேவேந்திரக்கு எத்தனை அமைச்சரவை, முத்திரையருக்கு எத்தனை அமைச்சரவை? முத்திரையருக்கு இருந்தது ஒரே ஒரு அமைச்சரை, மரியாதைக்குரிய மையநாதர், அதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஐயா. இளைய ஜமீன்தார் புடிங்கிட்டு அவர் பெருமையா, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ கிளைன் நோ ஃபீஸ் பரல வடிவேலு, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ ஃபீஸ், அது மாதிரி நல்லா மதிக்கிறாங்க, ஆனால் அமைச்சர் பதவி தர மாட்டாங்க. விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக மையநாத நடத்துகிறார், செஸ் ஒலிம்பியாட் என்று விளையாட்டு சிங்கம் என்று புகழ்ந்தாங்க, புகழ்ந்து ஒரு மாசத்துல புடிங்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சமூக நீதி, அதுக்கு தான் புகழ். எது உண்மையான சமூக நீதி? சமூகங்கள் எத்தனை என்று கணக்கெடுத்து அந்த சமூகங்களுக்கான சரியான நீதியை வழங்குவதுதான் சமூக நீதி. கீழே இருப்பவனை மேலே கொண்டு வருவது மட்டுமல்ல, எல்லோரும் சமம் என்ற எல்லோருக்குமான இட ஒதுக்கீட்டை கொடுப்பதுதான் சமூக நீதி. காட்டுக்குள்ள புலி அழிந்து வரும் உயிரினமா, அரிய வகை உயிரினமா, அந்த புலியை கணக்கெடுக்கிறாங்க. என்ன மானாவுக்கு, என்ன மண்ணாங்கிட்டிக்கு, என்ன மலையாண்டிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு எடுக்கிற? கண்ணியமா பேசுவீங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, பழைய சாட்டை கிடையாது, இது அப்டேட்டட் வெர்ஷன் 2.0. எதுக்கு எடுக்கிற, எதுக்கு எடுக்கிற? புலிகள் அழிந்து வரும் இனம், அரிய வகை இனம், அதை கணக்கெடுத்து அதற்கான உணவு தண்ணீர் கொடுக்கப்படணும். தெரிஞ்சா தானடா வெண்ண கொடுக்க முடியும். அதைத்தான் சொல்றோம், தேவர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, பல் நாடார் எத்தனை, கோணார் எத்தனை, செட்டியார் எத்தனை, முதலி எத்தனை, கவுண்டர் எத்தனை, வன்னியர் எத்தனை, படையாட்சி எத்தனை, பண்டாரம் எத்தனை, என்னடா எண்ணி குறா எனக்கு, டேய் நான் என்ன என்ன சொல்றேன்டா, பிளீஸ் என்ன எண்ணி விடுறா அப்படிங்கிற. ஆனா எங்க சொல்றா, ஐயோ ஆண்ட பெருமையில பேசுறாங்க, சாதி பெருமையில பேசுறாங்க, டேய் சாதி பெருமையில பேசலடா, எங்களை எண்ணி விடுறா, எத்தனை தலைக்கட்டு நாங்க இருக்கோம்னு எண்ணி விடுறா. புள்ளி விவரம் எதுக்கு உருவாச்சு நாட்டுல? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம் எதுக்கு? எத்தனை பேர் இருக்கான்னு என்றதற்காகத்தான் புள்ளிவியல் என்ற ஒரு துறை உருவானது. அதைத்தான் சொல்றோம், 1931 பிறகு வெள்ளைக்காரனுக்கு பிறகு எங்களை எண்ணல. ஏன் எண்ணலனா, என்னன்னா அவன் எவ்வளவு பேரு தெரிஞ்சு போயிரும், யாரு மணவாடி எவ்வளவு பேரும் தெரிஞ்சு போயிரும், மணவாடி எவ்வளவு பேரும் தெரிஞ்சு போயிடுச்சாலே இவ்வளவு நேரம் எங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு மஞ்சள் குளிச்சிருக்கீங்கன்னு எங்கால மீசையை முறுக்கிட்டு கிளந்து எழுந்துருவான். அப்ப கோபாலபுரத்தை காலி பண்ணி திருப்பி விஜயநகர பேரரசு வந்த வழியிலே போக வேண்டியிருக்கும். அதனாலதான் என்னல.